Dave's the Daily. அண்மை செய்தி. ராமேஸ்வரம் பகுதிகளில் 300 வீடுகளை மழை நீரானது சூழ்ந்துள்ளது. ராமேஸ்வரத்தில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது. வீடுகளுக்குள் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் தொடர்ந்து அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்தான நேரலை தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் மகேஸ்வரன். தற்போது அங்கு 300 வீடுகளை கனமழை சூழ்ந்துள்ளதால் அங்குள்ள மக்கள் தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரம். நிச்சயமாக ஜெயஸ்ரீ, தற்பொழுது ராமேஸ்வரத்தில் நேற்று முதல் வந்து 2 தினங்களாக வந்து மழை பெய்ய தொடங்கியுள்ள நிலையில், தற்பொழுது வந்து பாம்பன் பாலத்திற்கு கீழே சாயக்கார தெரு என்று சொல்லக்கூடிய பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் வந்து மழை நீரானது வந்து சூழ்ந்துள்ள நிலையில் அதை அகற்றும் பணியிலிருந்து சமூக அலுவலர்களும் தன்னார்வலர்களும் வந்து மின் மோட்டார் மூலம் வந்து அதை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் வந்து எந்த ஒரு பாதுகாப்பு குறித்தும் வந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வந்து நேரில் வந்து பார்வையிடவில்லை. அது மட்டுமல்லாமல் அங்கு தேங்கியுள்ள மழை நீரை வந்து மோட்டார் மூலம் அகற்றும் போது மீண்டும் வந்து மழை வந்து கொண்டே இருப்பதால் வந்து அந்த மழையில் வந்து மின் மோட்டார்களும் பழுதாகும் காட்சியையும் நம்முடைய ராம்குமார் அவர்கள் ஒளிப்பதிவு அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் இந்த பகுதியில் முழு மழை நீரை அகற்றுவதற்காக பல்வேறு சமூக ஆர்வலர்கள், அதாவது சமூக ஆர்வலர்களும் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்களும் தற்பொழுது வந்து அந்த வீடுகளுக்குள் புகுந்திருக்கும் மழை நீரை வந்து அகற்றி கொண்டிருக்கிறார்கள். மேலும் இதுபோல் வந்து இந்த ராமேஸ்வரம் பாம்பன் பகுதிகளில் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து இதே போல வந்து மழை நீரானது வந்து தேங்கியுள்ள நிலையில் அதை அகற்றும் பணியில் வந்து பல்வேறு சமூக ஆர்வலர்களும் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த மழை தொடர்ந்து இதே போல பெய்து கொண்டிருந்தால் இந்த 300 மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வீடை காலி செய்யும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மேலும் இது குறித்து வந்து மாவட்ட ஆட்சியரிடம் இவர்கள் வந்து புகாரையும் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் வந்து அவர் வந்து நேரில் வந்து பார்வையிடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார்கள். மேலும் இந்த தகவலானது மாவட்ட ஆட்சியரிடம் வந்து ஏற்கனவே வந்து நம்மளுடைய செய்தியாளர் வந்து தொடர்பு கொண்ட போது அவருக்கு வந்து தொடர்பு எடுக்கவும் இது பண்ணவில்லை. ஜெயஸ்ரீ. விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். தொடர்ந்து சாயக்கார தெரு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். தண்ணி மழை பெஞ்சாலும் ரொம்ப தண்ணியாக இருக்குது. சின்ன பிள்ளைலாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப தண்ணி வீடுலாம் புலங்க முடியல, வெளியிலலாம் போய் தங்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு வந்து ஆட்சியாளர்கள்லாம் வந்து இது வந்து நல்லா இதை எடுக்கணும். ரொம்ப ஏரியா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, மழையும் விட மாட்டேங்குது. யாரும் வந்து பார்க்கவும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் பொறுப்பாளர் வந்து பார்க்கவும் கிடையாது. நம்ம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்லை, ரொம்ப வருடத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கு. இந்த மழைனால வந்து ரொம்ப வீடுகள் வந்து மூழ்கிருச்சு. தண்ணியில் ரொம்ப முட்டை முழங்கால் அளவுக்கு மேலே தண்ணி வந்துருச்சு. அதனால் அங்கே வசிக்க முடியாத சூழ்நிலனால எல்லாமே வெளியே போய் தான் தங்கியிருக்கோம். இந்த ஏரியாவில் உள்ள எல்லா வீடுகளிலுமே யாருமே தங்க முடியல, எல்லாருமே வெளியேறிட்டாங்க. கொஞ்சம் உயரமான வீடுகளில் உள்ளவங்க மட்டும்தான் தங்க முடியுது. அவங்களுமே வெளியே வந்து ஜாமங்கள் வாங்குறதுக்கு மற்ற போக்குவரத்துகளுக்குமே ரொம்ப இடையாகவும் தடையாகவும் இருக்குது. இந்த மழை தண்ணீர் வெளியேறதுக்காக இதில் ஓஸ் மோட்டர் போட்டு நாங்கள் தண்ணியை வெளியேற்றிக்கிட்டு இருக்கோம். தாழ்வான இந்த தண்ணி கட்டு நடத்துல உள்ள மக்கள் தங்குறதுக்கு நாங்கள் மகால் ஏற்பாடு பண்ணி அங்கே மக்கள் தங்க வச்சுருக்கு. சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஆமாம், ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு எல்லாம் நேற்றே வச்சுட்டு வந்தாங்க, வச்சுட்டு வந்தாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.